அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் பிளஸ் சார்பாக நடத்தக்கூடிய சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் டே 2020க்கான என்னுடைய கான்ட்ரிபியூஷன் தான் வந்து இந்த வீடியோ பதிவு. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேர்ட் ப்ரெஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ட் ப்ரெஸ் அப்படின்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பிளாகர்களுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிளாக் அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கண்டென்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணி போடுறது தான் வந்து பிளாக். அதாவது ஃபேஸ்புக்கில் நம்ம எப்படி ஸ்டோரி போடுறோமோ அதே மாதிரியே போடுறது தான் வந்து பிளாக்னு சொல்லுவாங்க. இப்படி எழுதுறதால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எல்லாராலையும் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வேர்ட்பிரஸ் ஓபன் பண்ண போறேன். நீங்க இதுல வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து அப்படியே போகலாம். ரிஜிஸ்டர் பண்ணலன்னா இங்கே ரிஜிஸ்டர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுமே வந்து இந்த சைட் வரும். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, ரீடர், மை சைட்டுன்னு இருக்கும். இப்போ ரீடரில் என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஃபாலோட் சைட் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஃபேவரான சைட்ஸ் எல்லாம் வந்து இதில் சர்ச் பண்ணி நம்மளுக்கு தேவையான கண்டென்ட், அதாவது அவங்க எழுதின பிளாகு, அவங்க வச்சுருக்க பேஜ், அவங்க என்னென்ன புதுசு புதுசாக வந்து பிளாக் எழுதுறாங்களோ அது எல்லாமே வந்து அப் டு டேட் நம்மளுக்கு வந்துடும். நம்ம அதை பார்க்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சர்ச். சர்ச் ஐக்கான் எதுக்குன்னா, உங்களுக்கு யாரை ஃபாலோ பண்ணணும்னு தோணுதோ அவங்களோட ஐடியை வந்து இங்கே வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மை லைக், நம்மளோட ப்ரொஃபைலை வந்து, அதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா திருப்பி அவங்க மறுபடியும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களது அவங்களுடைய லிஸ்ட்டு வந்து இந்த இடத்துல அப்பியர் ஆகும். அதுக்கடுத்து உங்களுக்கு எதுனா டேக் வேணும்னா நீங்கள் இங்கே கூட போய் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சர்ச் டேக் அது மாதிரி எதுனா எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் அதை ஆட் டேக் அப்படின்ற இடத்துல போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மை சைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா, ஓப்பன் பண்ணதுமே நம்ம வந்து ஒரு சைட்டுக்கு நேமை வந்து செட் பண்ணணும். அதாவது உங்கள் சைட்டுக்கான நேம் அதை வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சைட்டுக்கு கீழே தான் வந்து உங்களுடைய பேஜு, போஸ்ட் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கொடுக்குற நேம் வந்து எங்கே டிஸ்பிளே ஆகும்னா அந்த சைட்டோட டாப் ஆஃப் த பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து அந்த சைட்டோடைய ஹோம் பேஜ் எந்த டிசைனில் இருக்கணுன்றத நீங்களே வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த தீமை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறதால இப்படி இருக்குது. உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சூஸ் பண்ணதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல என்னென்ன சேஞ்சஸ், அதாவது உங்கள் சைட்டோடைய பேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி யோசிச்சு வச்சுருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பேஜை மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கு அடுத்து இது எப்படி இருக்குன்றதுக்கு ப்ரிவியூவும் இவங்க கொடுத்துருக்காங்க. ப்ரிவியூவில் போய் நம்ம செக் பண்ணால் அந்த சைட் நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். நம்ம
அதுக்கடுத்து விசிட் சைட் கொடுத்தீங்கன்னா அந்த உங்களுடைய சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து என்னுடைய சைட் நேம் பைத்தான் பேசிக்ஸ்ன்னு நான் கொடுத்தேன். அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது, இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான். அது வந்து அந்த சைட்டோடைய ஸ்மார்ட் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நான் ஹோம் பேஜோடைய டிசைன் இப்படி கொடுத்ததால இது இப்படி வந்திருக்கு. உங்களுக்கு எந்தெந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம். இங்கே வேர்ட்ப்ரெஸ்ல இவங்க வந்து நிறைய தீம்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆடிய பேஜ். இப்போ உங்கள் சைட்டில் எதனா பேஜை ஆட் பண்ணோம்னா ஆடிய பேஜ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக வந்து நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அபோட் பேஜ். அபோட் பேஜில் சம் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளாக் போஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் பேஜ் ஆட் பண்ண போகிறீங்கன்னா இதில் போயிட்டு உங்களுக்கு தீம் வேணும்னா இந்த தீமை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளாங்க் தீம் வச்சு நீங்களாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பேஜஸ். இப்படி நிறைய தீம்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எந்த தீம் வேணும்னாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மெனு பேஜஸ். இது மாதிரி நிறைய பேஜஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலயமா வந்து நீங்கள் உங்களுக்கான பேஜஸை வந்து செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதை நம்ம க்ரியேட் பண்ணதுக்கு அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிளாகை வந்து எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் வந்து ரைட் எ பிளாக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போது அது வந்து டைட்டில் கேட்கும். ஸோ நான் இங்கே வந்து டைட்டில் அப்படின்னா ஒரு டைட்டில் வந்து கொடுக்க போகிறேன். பேசிக் பைத்தான் அப்படின்ற டைட்டில் கொடுத்துட்டு இப்போ எனக்கு என்னென்ன வேணுமோ நான் அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிப்பேன். இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா இப்போ நீங்கள் எழுதும்போது நீங்கள் இதில் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் அது மாதிரி நிறைய நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கோடிங் செக்ஷன் வேணும்னா கோடிங் செக்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லிஸ்ட்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட்டாக ஆட் பண்ணலாம். கோட்ஸ் அப்படின்னா அது தனியாக கொடுக்கலாம். இது மாதிரி அவங்க வந்து ப்ரீ டிஃபைன்டாக இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டேபிள் அப்படின்னா டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மீடியா, இப்போ உங்களுக்கு இமேஜஸ் வேணும்னா அந்த உங்களோட பிளாகில் நீங்கள் என்ன இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைட் ஷோ அப்படின்னாலும் அதுக்கும் இவங்க வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைட்டில்டு கேலரி, அதாவது ஒரு நம்பர் ஆஃப் பிக்சர்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. இது மாதிரி இமேஜஸ் ஆடியோ வீடியோக்கான இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மீடியா அப்படின்ற மெனு கீழே இருக்கும். அதுக்கடுத்து டிசைன்,
இந்த பேஜை வந்து பிளாக் பேஜை நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி அந்த கிரிட் எப்படி வேணும் அதெல்லாம் வந்து நீங்களே கொடுத்து, எந்த இடத்துல பட்டன்ஸ் பட்டன்ஸ் வேணும்னா நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். காலம்ஸ், குரூப், பேஜ், அதாவது அடுத்தடுத்த பேஜுக்கு இந்த பேஜ் பேஜ் பிரேக் அப்படின்னா ஒரு ரெண்டு பேஜை வந்து பிரேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேஜில் ரேட்டிங் தேவை அப்படின்னா, இப்போ யாருன்னா உங்கள் பேஜை வந்து ரேட்டிங் பண்ணுறாங்க, அதை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஸ்டார் ரேட்டிங்கை வந்து கொடுத்துக்கலாம். இது எங்கே வந்துடும்னா உங்கள் பிளாகோட சைடில் வந்து வரும். அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட்டு கமெண்ட், லேட்டஸ்ட் போஸ்ட், இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விட்ஜெட்ஸில் அது வந்து எனேபிள் ஆகிடும். சர்ச் ஐகான், இது கூட நீங்கள் வந்து உங்களோட பிளாக் பேஜில் கொடுத்துக்கலாம். சோசியல் ஐகான்ஸ், இப்போது உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர் அதுலேயும் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நம்ம இந்த பிளாக் பேஜில் நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்து அந்த லிங்க் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டு இங்கே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இவங்க எம்பாய்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. கிஃப்ட் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட், யூடியூப், ட்விட்டர், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் பிளாகில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் வேணுமோ நீங்கள் வந்து அந்த ஃபார்மெட்டை பிளாகை வந்து கிரியேட் பண்ணலாம். அதாவது எப்படி நம்ம கிரியேட் பண்ணால் அந்த பிளாக் வந்து லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பிளாகை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதுலேயும் வந்து ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிவ்யூ பண்ணோன்னா இப்போது நம்மளுக்கு அது எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத அங்கே அவங்க காமிச்சிருவாங்க. வியூ விசிட் சைட் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த சைட்டில் அந்த பேஜ் வந்து அந்த பிளாக் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்றது வந்துடும். இப்போ இதில் வேர்ட்பிரஸில் இன்னொன்று என்ன ஆப்ஷன்ஸ்னால், இப்போ நீங்கள் இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும். அடுத்து இப்போ நம்ம இதில் இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தோம். அடுத்து நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக ஒரு பேஜை வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து அதில் எக்ஸ்ட்ரா வந்து மெனு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மெனு, எடிட் மெனு அப்படின்ற ஆப்ஷனில் போய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதில் வந்து இப்போது எனக்கு என்னென்ன மெனு இருக்குன்றத வந்து இவங்க இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஹோம் இருக்குது, பிளாக் இருக்குது, அபோர்ட் இருக்குது, காண்டாக்ட் இருக்குது. இப்போ எனக்கு வேறு எதனா மெனு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இதை வந்து நான் ரீஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம்.
சிம்பிளா வந்து அதை கிளிக் பண்ணி டிராக் பண்ணா நம்மளுக்கு அந்த இடம் வந்து ரீஆர்டர் ஆகிடும். உங்களுக்கு வேணுன்றத நீங்க வந்து ஆட் பண்ணிட்டு அதை வந்து உங்களுக்கு ஏற்ற ஆர்டர்ல அதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதுக்கு அடுத்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம். நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து சேவ் ஆயிடும். இப்போ இதுல வந்து அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னா கஸ்டமைஸ் தீம். அதாவது இதுல வந்து நிறைய தீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்க சைட்டுக்கு நீங்க என்ன தீம் வேணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல நீங்களா கூட வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ்ல வேணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் கலர்ல உங்க பேஜ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ நம்ம அங்க சொன்ன மாதிரி மெனு, என்னென்ன மெனு நம்ம பேஜுக்கு மேலே வரணும் அப்படின்றதுக்கு அந்த இடத்துல மெனுன்ற ஆப்ஷன்ல நம்ம போய் பண்ணிக்கலாம். விஜெட் வந்து நம்ம அங்கேயே பார்த்தோம் பிளாக்ல. அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக், ஆதர்ஸ், ஆடியோ, கேலண்டர், கேட்டகரி, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் தீம், அதுக்கு அடுத்து வந்து சேஞ்ச் தீம். இதுல வந்து நம்மளுக்கு அவங்க வந்து டிஃபால்ட்டா நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து செலக்ட் பண்ணது எதுன்னா இந்த தீம் வந்து நான் செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை நீங்க மாற்றவும் மாத்திக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் தான் வந்து இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு அடுத்து நீங்க வந்து உங்களுக்கு வேற ஒரு டொமைன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்க இன்னொரு டொமைன் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு டொமைன் வச்சிருக்கேன், எனக்கு இன்னொரு டொமைன் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த இடத்துல உங்களுடைய டொமைன் நேம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனா உங்களால வந்து ஃப்ரீயா வந்து ஒரே ஒரு டொமைன் தான் வந்து கிரியேட் பண்ண முடியும். அடுத்து உங்களுக்கு எதனா டொமைன் வேணும் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க பே தான் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இந்த சைடு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் அப்படின்றது இருக்கு. அதில் என்னன்னா நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எப்பப்போ பண்ணீங்க, அதாவது நீங்க போட்ட பிளாகோட ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து இங்க வந்துடும். அந்த இப்போ நீங்க போட்ட பிளாகோட எத்தனை வியூஸ் வந்திருக்கு, எத்தனை விசிட்டர்ஸ் வந்திருக்கு, எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அது எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும். இதை வந்து டேஸ், வீக், மந்த் அதுக்கு கூட நீங்க வந்து வச்சு பார்த்துக்கலாம். இன்சைட்ஸ் அது உள்ள போனீங்கன்னா உங்களுடைய போஸ்டிங் ஆக்டிவிட்டி, அதாவது நீங்க எவ்வளவு, அதாவது எத்தனை நாளைக்கு ஒரு டைம் போஸ்ட் பண்றீங்க, 1 வீக்குக்கா இல்ல கம்மியான போஸ்ட் பண்றீங்களா, நிறைய போஸ்ட் பண்றீங்களா, மந்த் அண்ட் இயர்ஸ், ஆவரேஜ் பர் டே, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து
சைட்டுன்ற ட்ராப் டவுன் கீழே நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஜஸ் அதாவது நீங்கள் என்னென்ன பேஜஸ் கிரியேட் பண்ணீங்க அதை பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்துடும். இப்போ நியூ பேஜ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னாலும் இந்த இடத்துல இருந்தே பண்ணிக்கலாம். ஆட் ஏ நியூ பேஜ்னு கொடுத்தா உங்களுக்கு வேறு எதுனா நியூ பேஜ் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போது இதை நீங்கள் வந்து ஷெடியூல்டு கூட பண்ணலாம். இப்போது நீங்கள் ஒரு பேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஷெடியூல் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் ஆகிடும். போஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற எல்லா பிளாகுமே இந்த போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுலேயும் அதே மாதிரி அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பப்ளிஷ் பண்ண போஸ்டெல்லாம் வந்து இங்கே இருக்கும். நீங்கள் ஷெடியூலும் பண்ணலாம். ஒரு பிளாகை வந்து நீங்கள் எழுதிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு பிளாக் வந்து அப்லோட் ஆகிடும். இப்போ நியூவாக ஒரு போஸ்ட் போட்டோம்னா இந்த இடத்துல ஆட் நியூ போஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் நியூவாக ஒரு போஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம். மீடியா மீடியா அப்படின்ற இடத்துல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண இமேஜஸ் வீடியோஸ் ஆடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மீடியான்ற இடத்துல வந்து சேவ் ஆகிடும். அடுத்து கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதை வந்து வேணும்னாலும் வச்சுக்கலாம். இப்போது ஒரு சில கமெண்ட் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக தெரியுது அப்படின்னா அதை வந்து நம்ம டெலிட்டும் பண்ணலாம். அதுக்கடுத்து இப்போது வேறு யாரோட பிளாக்னால் பார்க்கணுன்னாலும் நம்ம இந்த இடத்துல போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி.